Hi guys, this is Nivita. In the video, 12th Standard Biobotany, page number 176, chapter 11, unit 5, Organisms and Populations, abdingra lesson la irukra introduction da pakapar, okay va? So, in the quote oda ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேச்சரை சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சரை சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நம்ம வந்து சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், இவிஎஸ்ல எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாமே டோட்டலாக சம் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். த வேர்ட் ஈக்காலஜி அப்படிங்கிற வேர்டு வந்து கிரீக் டேர்ம்லேருந்து வந்திருக்கு. ஆய்காஸ் அப்படிங்கிறது அதனால் என்ன அர்த்தம்னா ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம், லாகோஸ் அப்படின்னா ஸ்டடி அப்படின்னு அர்த்தம். இப்போ வீட்டை பற்றி படிக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி தானே. ஸோ தஸ் த ஸ்டடி ஆஃப் த என்விரான்மெண்டல் ஹவுஸ் ஓகே இன்க்ளூட்ஸ் ஆல் த ஆர்கனிசம்ஸ் இன் இட். ஸோ அதாவது அந்த என்விரான்மெண்டல் ஹவுஸை பற்றி படிக்கும்போது அதில் இருக்கிற எல்லா ஆர்கனிசத்தையும் இன்க்ளூட் ஆயிருக்கும். அண்ட் ஆல் த ஃபங்க்ஷனல் ப்ராசஸஸ் தட் மேக்ஸ் த ஹவுஸ் ஹேபிட்டபிள், அதாவது அந்த ஹவுஸ் வந்து வாழிடமாக இருக்கிறதுக்கு சில ஃபங்க்ஷனல் ப்ராசஸஸ் தேவை இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, த ஸ்டடி ஆஃப் ஈக்காலஜி அப்படிங்கிறது என்காம்பசஸ்னால் என்ன அர்த்தம்னா உள்ளடக்கியிருக்கு. எது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல் ஆர்கனிசம்ஸ், ஸோ குட்டி லெவல் ஆர்கனிசம் அதுக்கு அடுத்த லெவல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் லெவல் ஆர்கனிசம், பாப்புலேஷன், கம்யூனிட்டி எல்லாமே ஒன்றா சேர்ந்து இருக்கிறது வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகோ சிஸ்டம் இது எல்லாமே வந்து ஈக்காலஜியை பற்றி படிக்கிறதுல வந்து உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஈக்காலஜி த டேர்ம் பாப்புலேஷன் வந்து ஒரிஜினலாக காயின்டு டு டினோட் த குரூப் ஆஃப் பீப்புள் இன் பார்டன் டு இன்க்ளூட் த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் எனி ஒன் கைண்ட் ஆஃப் ஆர்கனிசம். ஃபஸ்ட்டு வந்து பாப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிறது தான் வந்து லைக் குரூப்பை தான், குரூப் ஆஃப் பீப்புள் அல்லது குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் ஒன் கைண்ட் ஆஃப் ஆர்கனிசத்தை தான் நம்ம பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கம்யூனிட்டி இந்த ஈக்காலஜிக்கல் சென்ஸில் பார்க்கும்போது டிசைன்ட் அஸ் பயோட்டிக் கம்யூனிட்டி இன்க்ளூட்ஸ் ஆல் த பாப்புலேஷன் ஆக்குப்பையிங் தி கிவன் ஏரியா. கம்யூனிட்டினா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஓகேவா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எனக்கு வந்து எல்லா பாப்புலேஷனையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது தான் வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறது. பேசிக்காக வந்து பயோட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, உயிர் உள்ள பொருளை வந்து நம்ம கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கம்யூனிட்டி பயோட்டிக் அண்ட் த நான் லிவிங் என்விரான்மெண்ட் ஏபயோட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் டுகெதர் அஸ் அ, அது ரெண்டும் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஒன்றா சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகிறதா வந்து நம்ம ஈக்காலஜிக்கல் சிஸ்டம் அல்லது ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பயோமி அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லார்ஜ் ரீஜனல் ஒரு பெரிய இடத்துக்கு அல்லது ஒரு சப் கான்டினென்டல் சிஸ்டத்துக்கு வந்து ஒரு இப்போ கான்டினென்ட்னா என்னது 7 கான்டினென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை விட கொஞ்சம் சின்னது சப் கான்டினென்டல் சிஸ்டம்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. கேரக்டரைஸ்டு பை ஏ மேஜர் வெஜிடேஷன் டைப். ஸோ இது வந்து எப்படி கேரக்டரைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த நிலத்தில் வந்து எந்த டைப் ஆஃப் வெஜிடேஷன் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. த லார்ஜஸ்ட் அண்ட் த மோஸ்ட் நியர்லி செல்ஃப் சஃபிஷியன்ட் பயாலஜிக்கல் சிஸ்டம் இஸ் ஆஃபன் டெசிக்னேட்டட் அஸ் ஈகோஸ்பியர். ஸோ ஒரு ரொம்ப பெரிய அதுக்கப்புறம் ரொம்ப செல்ஃப் சஃபிஷியண்ட்டான ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம், எல்லாமே தனக்கு தேவையான இருக்கிற எல்லாருமே இருக்கிற ஒரு சிஸ்டத்தை தான் நம்ம வந்து ஈகோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பொறுத்தவரை எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆஃப் த எர்த்து அதுக்கப்புறம் அது வந்து ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் கூட இன்ட்ராக்ட் ஆகுது இல்லையா, அதோட டிஸ்ட்ரிபியூஷனுக்காக அது நிறைய இருக்கிறவங்கிறதுக்காக அதை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக அது வந்து பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்காக, ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம வந்து ஈகோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, விச் இஸ் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டும் சேர்த்து சொல்லுவோம், பயாலஜிக்கல் சிஸ்டத்தையும் வந்து நம்ம சேர்த்து சொல்கிறது தான் வந்து ஈகோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஆர்கனிசமும் அதோட என்விரான்மெண்ட்டை பற்றி படிக்கலாம். எவ்ரி லிவிங் ஆர்கனிசத்துக்குன்னு ஒரு ஓன் ஸ்பெசிஃபிக் சரௌண்டிங் இருக்கும், இதில் மீடியமில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷு, ஃப்ரெஷ் வாட்டர், சீ வாட்டர் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு மீடியம் இருக்குல்ல, அது என்விரான்மெண்ட் இருக்கும் வித் விச் இட் கண்டினியூஸ்லி இன்ட்ராக்ட். ஸோ அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட் கூட தான் வந்து அது கண்டினியூவாக இன்ட்ராக்ட் ஆயிருக்கும் அண்ட் டெவலப்ஸ் அதுக்கு தேவையான மாதிரி ஒரு சில அடாப்டேஷன்ஸே ஏற்படுத்தியிருக்கோம், அது வந்து அங்கே உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான சில அடாப்டேஷன்ஸே ஏற்படுத்தியிருக்கோம். என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு கலெக்டிவான ஒரு டேர்ம் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கு இன் விச் அன் ஆர்கனிசம் லிவ்ஸ் ஆர் இஸ் ப்ரெசென்ட். ஸோ அங்கே வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷனை இது பண்ணியிருக்கு, அங்கே வந்து ஒரு ஆர்கனிசம் லிவ் பண்ணுறதோ அல்லது ப்ரெசென்ட் பண்ணுறதோ. ஓகே, த காமன் அந்த இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் அதாவது என்விரான்மெண்ட்டில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்களா லைட்டு, டெம்பரேச்சர், ப்ரெஷர், வாட்டர், சாலினிட்டி. சாலினிட்டி அப்படிங்கிறது உப்புத்தன்மைன்னு அர்த்தம். இதெல்லாமே தான் நம்ம வந்து ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் வந்து
என்விரான்மெண்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது மாறிட்டே இருக்கக்கூடியது, வேரியபிள் வேறு வேறையாக இருக்கும், டைனமிக் மாறிட்டே இருக்கக்கூடியது, இன்விச் அதில் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆயிருக்கும், லைட் சேஞ்ச் ஆயிருக்கும், ஆர் டையூர்னல் அண்ட் சீசனல். டையூர்னல் அப்படின்னு சொல்கிறது தினசரி சேஞ்ச் ஆகிருக்கிறது, சீசனல் அப்படின்னா சீசனுக்கு சீசன் சேஞ்ச் ஆகிறது அப்படின்னு வரும். திஸ் இன்ஃப்ளூயன்சஸ் த ஆர்கனிசம் இன்ஹாபிட்டிங் தெம். ஸோ இது வந்து அந்த ஆர்கனிசம் அங்கே தங்குறத வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமெரிக்காவில் எல்லாமே வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும்போது அப்போ அங்கே இருக்கிற சில பறவைகள்லாம் வந்து இங்கே வந்துடுது இல்லையா, விச் மீன்ஸ் அப்போ அந்த சீசனை வந்து அந்த சீசன் வந்து அங்கே இன்ஹாபிட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உயிரினத்தை வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர்கனிசத்தோட க்ரோத்து, டிஸ்ட்ரிபியூஷன், நம்பர், பிஹேவியர், ரீப்ரொடக்ஷன், இது எல்லாமே வந்து என்விரான்மெண்டலில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேபிட்டட், ஹேபிட்டட்னா என்ன அர்த்தம், எந்த பிளேஸில் அது வாழுது அப்படிங்கிறது தான். ஹேபிட்டட் ரெஃபர்ஸ் டு த பிளேஸ் வேர் அன் ஆர்கனிசம் ஆர் அ கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கனிசம் லிவ். கம்யூனிட்டின்னு அந்த ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனிசம் வாழக்கூடிய அந்த ஒரு பிளேஸை தான் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இன்க்ளூடிங் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், உயிர் உள்ளதும் இருக்கும் உயிர் இல்லாததும் இருக்கும், ஆர் கண்டிஷன்ஸ் ஆஃப் த சரௌண்டிங் என்விரான்மெண்ட். ஸோ அந்த என்விரான்மெண்டோட கண்டிஷன் இது எல்லாமே சேர்த்து தான் வந்து ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஹேபிட்டட் ஏரியா ஆஃப் அ ஸ்பீஷஸ் கான்ஸ்டியூட்ஸ் ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச். அதாவது இந்த ஹேபிட்டட்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் அந்த ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெரிய இடம் அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டட்ல, இது ஒரு சின்ன இடமா இல்லாமல் ரொம்ப பெரிய இடமா இருக்கும். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஹேபிட்டட்ஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பீஷியஸ் கான்ஸ்டியூட்ஸ் இட்ஸ் ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச். இப்போ ஒரு ஸ்பீஷியஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ஹேபிட்டட்ல இருக்கு அப்படின்னா அதெல்லாமே ஒரு ஜியாகிரபிக்கல் ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஆர்கனிசம் இன் அ ஹேபிட்டட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் அண்ட் கேன் பார்ட் ஆஃப் த ட்ராஃபிக் லெவல் டு ஃபார்ம் அ ஃபுட் செயின்ஸ் அண்ட் ஃபுட் வெப்ஸ். என்ன சொல்கிறாங்க, ஒரு ஹேபிட்டட்ல இருக்கக்கூடிய ஆர்கனிசம் எல்லாமே அது கூட இருக்கிற மற்ற ஆர்கனிசத்தோட இன்ட்ராக்ட் பண்ணி அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ட்ராஃபிக் லெவலாக மாறிடுது. ஸோ அது வந்து ஒரு ஃபுட் செயினையோ ஃபுட் வெப்பையோ உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி இருக்கிற ஆர்கனிசம் எல்லாமே வந்து இப்போ லயன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கவ்வை சாப்பிடும், இந்த மாதிரி கோட்டை சாப்பிடும், இந்த மாதிரி குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாமே அதெல்லாமே சாப்பிடுது இல்லையா. ஸோ அதுதான் ஒரு ஆர்கனிசம் வந்து என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹேபிட்டட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்கனிசத்தோடு இன்ட்ராக்ட் பண்ணி அதோட பார்ட் ஆஃப் த, இப்போ வந்து சிங்கம் என்ன சாப்பிடுதோ அதே தான் புளியும் சாப்பிடும், அந்த மாதிரி ஒரு டிராஃபிக் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுது, அப்படி ஃபுட் செயினையும் ஃபுட் வெப்பையும் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஜெரோஃபைட்டிக் ஹேபிட்டட்டில், இப்போ ஜெரோஃபைட்டிக் ஹேபிட்டட்னா என்னது, டெசர்ட் அந்த மாதிரி இடத்துல வந்து கேமலால் வாட்டரை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும் அண்ட் எஃபெக்டிவ்லி ஃபார் இவாப்ரேட்டிவ் கூலிங் த்ரூ தேர் ஸ்கின் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற வாட்டர் வச்சு அதோட உடம்பையோ அதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையோ அதால் வந்து கூல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி எக்ஸ்கிரிட் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் யூரின். இப்போ நிறைய தண்ணி கிடைச்சா யூரின் வந்து டைல்யூட்டாக போகும், பட் ஆனால் இருக்கிறதே கொஞ்சம் தண்ணி அப்படிங்கிறப்ப அது அந்த வேஸ்ட்டை ரிமூவ் பண்ண, எல்லா வேஸ்ட்டையுமே வந்து அந்த கொஞ்சம் தண்ணியிலேயே ரிமூவ் பண்ணிவிடும், அதனால் அதோட யூரின் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கேன் ஆல்சோ வித் ஸ்டாண்ட் டீஹைட்ரேஷன் அப் டு 25% ஆஃப் த பாடி வெயிட். ஸோ அதோட 25% ஆஃப் த பாடி வெயிட்டில் எவ்வளோ அளவு இருமோ அந்த அளவுக்கு அதால் வந்து டீஹைட்ரேஷனை வித் ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதால் தண்ணி இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹூஃப்ஸ் அண்ட் ஹம்ப், ஹம்ப்னா என்னென்னா அந்த கேமலுக்கு மேலே ஒரு மாதிரி மேடு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் ஹம்ப்னு சொல்லுவாங்க. ஹூஃப்னா அதோட கால்களை வந்து ஒரு மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும் அந்த டெசர்ட்டோட மணலில் வந்து நடக்கிற மாதிரி. அது எல்லாமே சூட்டபிள் அடாப்டேஷன்ஸ், அது வந்து ட்ரை சாண்டி என்விரான்மெண்ட்டில் அது சர்வைவ் ஆகிறதுக்கு சூட்டபிளான ஒரு அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அக்வாட்டிக் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயின்டைனிங் ஹோமியோஸ்டாட்சிஸ், ஹோமியோஸ்டாட்சிஸ்னா என்னது, ஸ்டேபிளான ஒரு இன்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கோ அல்லது ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ். ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த எலக்ட்ரோலைட்ஸ், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் அதெல்லாமே இருக்கும் இல்லையா, அதுவாக இருக்கட்டும் நான் எலக்ட்ரோலைட், இதெல்லாமே செல்ஸில் ஒரு கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது வந்து கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து சுத்தி உப்பு தண்ணி தான், அப்போ வந்து தண்ணி வந்து உள்ளே போயிட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சேலஞ்சுக்கான விஷயமா இருக்கும். ஸோ அந்த மரைன் அனிமல்ஸ்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி சில அடாப்டேஷன்ஸ் பண்ணிக்கும் டு ப்ரிவெண்ட் த செல் ஷ்ரிங்கேஜ். ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கான்சன்ட்ரேட்டட்னா அது சுற்றி வந்து கான்சன்ட்ரேட்டட் ரொம்ப சால்ட்டாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகிடும்னா ஸ்ட்ரிங்க் ஆகிடும். இதுவே வந்து டைல்யூட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செல்ஸ் வந்து அப்படியே உடஞ்சிரும், அந்த செல்ஸ் வந்து அப்படியே உடஞ்சிரும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா மரைன் அனிமல்ஸ்க்கு வந்து
ஒரு அதுக்கு தேவையான மாதிரி ஒரு அடாப்டேஷன் இருக்குது டு ப்ரிவென்ட் செல் ஷ்ரிங்கேஜ். அந்த செல்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில அடாப்டேஷன் இருக்குது. என்ன அடாப்டேஷன் பார்க்கலாமா? வைல் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கனிசத்துக்கு வந்து சூட்டபிள் அடாப்டே, அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கனிசத்துக்கும் அதுக்கு தேவையான மாதிரி அடாப்டேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ இது நான் சொன்னேன்ல, டைல்யூட்னா என்னது, ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த செல்ஸ் எல்லாமே வெடிச்சிடாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கு சில அடாப்டேஷன் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆர்கனிசம் சச் அஸ் ஃபிஷ், ஃபிஷ்ஷை தவிர ஹாவ் அ வைட் வெரைட்டி ரேஞ்ச் ஆஃப் அடாப்டேஷன்ஸ், லைக் அதுக்குன்னு ஃபின் இருக்குது, ஸ்ட்ரீம் லைன் பாடினா லைக் அந்த போட் மாதிரி இருக்கிற ஒரு பாடி இருக்குது, லேட்டரல் லைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா ஒரு பர்டிகுலர் லைன் மாதிரி இருக்கும், அது வழியாக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அது சுற்றி இருக்கிற வாட்டர் வந்து எப்படி இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த அதோட பக்கத்தில் ஏதாவது ஃபிஷ் வருதா, அதோட வைப்ரேஷன் எப்படி இருக்குது, ப்ரெஷர் எப்படி இருக்குது அந்த சரௌண்டிங் வாட்டரில், அது எல்லாமே அந்த லேட்டரல் லைன் மூலயமா தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷனுக்காக கில்ஸ் இருக்குது, ஏர் சாக் நிறைய வந்து அப்படி சொல்கிறது, ஏர் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு முட்டை முட்டையாக இருக்கும், ஸோ அதனால தான் அது வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிட்னி வந்து எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸாக இருக்குது. இதுதான் வந்து கேமலோட கால், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெட் கலரில் லைன் போட்டிருக்காங்கல்ல, அதுதான் வந்து என்ன அப்படின்னா கெனால் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது, லேட்டர் லைன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதில் தான் வந்து சென்சரி ஏர்லாம் இருக்கும். அப்போ வந்து அது வந்து என்விரான்மெண்ட்டில் என்னென்ன ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கஷ்டங்கள் இருந்தால் கூட அது தாக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க, ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைச்சி அல்லது ஈக்காலஜிக்கல் நைச்சி அப்படின்னு சொல்கிறது. ஆஸ் எவ்ரி ஆர்கனிசத்துக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஹேபிட்டட் இருக்குது, வாழிடம் இருக்குது. ஸோ ஆல்சோ இட் ஆஸ் அ ஈக்காலஜிக்கல் நைச்சி விச் இன்க்ளூட்ஸ் த ஃபிசிக்கல் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அன் ஆர்கனிசம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷனல் ரூல் இன் த கம்யூனிட்டி. என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு ஹேபிட்டட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு ஈக்காலஜிக்கல் நைச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அது வந்து எதை இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா, ஃபிசிக்கல் ஸ்பேஸ், அது என்ன மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் ஸ்பேஸ், தண்ணியா அல்லது டெரஸ்ட்ரியலா அப்படிங்கிறதெல்லாம் குறிச்சிருக்கு. ஆக்குபைட் பை அன் ஆர்கனிசம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷனல் ரோல் இன் த கம்யூனிட்டி, அதோட முக்கியமான ரோல் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பொறுத்து எல்லாமே இந்த நைச்சி, ஈக்காலஜிக்கல் நைச்சி இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்காலஜிக்கல் நைச்சி ஆஃப் அன் ஆர்கனிசம் நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் வேர் இட் லிவ்ஸ். ஈக்காலஜிக்கல் நைச்சி அப்படின்றது அது எங்கே டிபெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மட்டும் இல்லை, அது வந்து அதுக்கு தேவையான டோட்டல் என்விரான்மெண்டல் ரெக்குயர்மெண்ட்ஸும் ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சார்லஸ் எல்டன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நைச்சி அப்படிங்கிற டேர்மை வந்து யூஸ் பண்ணார். எதுக்காக அப்படின்னா, ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம் இன் இட்ஸ் கம்யூனிட்டி. அதுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ், ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ்னால் அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸை வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் ஆர்கனிசத்தை தான் வந்து நைச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பாண்ட் ஈக்கோ சிஸ்டம்னு எடுத்துக்கோங்க. கேட்லா, ரோஹு, மிருகல் அப்படின்ற த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்குது, ஓகேவா, ஆர் ப்ரெசன்ட். அந்த ஈக்கோலஜிக்கல் நைச்சி ஆஃப் த கேட்லா அப்படின்னு சொல்லும்போது சர்ஃபேஸ் ஃபீடர். இந்த இடத்துல பாருங்கள், கேட்லா அப்படிங்கிற இது வந்து சர்ஃபேஸ் ஃபீடர். அப்படின்னா என்ன அர்த்தம், மேலே இருக்கிற அந்த ஒரு ஃபைட்டோ பிளாங்டன், மேக்ரோஃபைட்ஸ் இதெல்லாமே சாப்பிட்டுட்ருக்கோம், சர்ஃபேஸில் இருக்கிறத வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம், ஓகே, அது சர்ஃபேஸ் ஃபீடர்ஸ்னு சொல்லுவாங்க. ரோஹு அப்படிங்கிறது காலம் ஃபீடர். காலம் ஃபீடர்னா என்ன அர்த்தம்னா, இங்கே ஓரமாக இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற குட்டி குட்டி ஜூ பிளாங்டன் எல்லாமே வந்து ரோஹு அப்படிங்கிற மீன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மிருகல் அப்படிங்கிறது பாட்டம் ஃபீடர். பாட்டம் ஃபீடர்னா என்னது, கீழே டீக்கே ஆகிருக்கும்ல, மைக்ரோபியல் டீக்கம் கம்போசிஷன், அதெல்லாமே வந்து இந்த மிருகல் அப்படிங்கிற மீன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ தேர் மவுத், அதோட மவுத்தை வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் ஆகிருக்கும் டு சூட் தேர் நைச்சி, ஓகேவா? நைச்சிங்கிறது சர்ஃபேஸ் ஃபீடர், காலம் ஃபீடர், பாட்டம் ஃபீடர் அப்படிங்கிறத நைச்சி, அண்ட் ஹென்ஸ் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பொசிஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் தேர் ஹேபிட். அதுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான பொசிஷன் இருக்குது, நீ மேலே இரு, நான் நடுவில் இருக்கேன், நீ சைட், நீ கீழே இரு, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பொசிஷன் இருக்குது, அதுக்குன்னு டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை தான் பேசிக்காக நம்ம வந்து நைச்சி அப்படின்லாம சொல்லுவோம், சரியா? இந்த இடத்துல பாருங்கள், group of species with comparable role and diachy dimension within the community are termed as gulls. இப்போ வந்து குல்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. குல்ஸ் அப்படிங்கிற என்னென்னா, குரூப் ஆஃப் ஸ்பீஷஸ் வித் கம்பேரபிள் ரோல். இப்போ வந்து நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது, அது எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான ரோல் தான். அண்ட் நைச்சி டைமென்ஷன், இதே மாதிரி ஒரே மாதிரியான அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது, வித்தின் அ கம்யூனிட்டி, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் இருக்குது, அதை வந்து கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், குல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் ஸ்பீஷஸ், நிறைய ஸ்பீஷஸ் ஒன்றா சேர்ந்துருக்கும். நெக்ஸ்ட்டு, த ஸ்பீஷஸ் தட் ஆக்குபை த சேம் நைச்சி இன் டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸ்.
அதாவது இப்போ வேறு வேறு ரீஜன், இப்போ வந்து சில மீன்கள் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது சீ வாட்டரில் தான் இருக்கும், ஆனால் ஒன்று பசிஃபிக் ஓஷனில் இருக்கும், ஒன்று வந்து அட்லாண்டிக் ஓஷன் இருக்கும். அந்த மாதிரி வேறு வேறு ஜியாகிரபிக்கல் ரீஜனில் இருந்தால் கூட ஆனால் சேம் நைச்சில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஸ்பீஷிஸ் எல்லாமே வந்து ஈக்கோலஜிக்கல் ஈக்குவேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, மினி அனிமல் ஷேர் ஒரு சில ஜென்ரலான ஒரு வாழிடத்தை வந்து பெற்றிருக்கோம், பட் பட் தேர் நைச்சி ஆர் வெல் டிஃபைன்ட், ஆனால் அதோட நைச்சி வந்து ரொம்ப வெல் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த இண்டிவிஜுவல் பாப்புலேஷன் இந்த ஹேபிட்டன்ட் வந்து, அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல அதோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது, இண்டிவிஜுவல் பாப்புலேஷனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நைச்சின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, கிராஸ் ஓப்பர் அப்படிங்கிறது இருக்குது, ரெண்டுமே வந்து க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கிற இன்செக்ட்ஸு, அது எல்லாமே வந்து ஒரே வாழிடத்தில் தான் வாழுது, இருந்தாலும் அதுக்கு வேறு வேறு ஈக்கோலாஜிக்கல் நைச்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப வந்து டே லைட்டில் ஆக்டிவாக இருக்கும், அது வந்து பிளான்ட் மேலே இருக்கும், அதுக்கப்புறம் அதோட பிளான்ட் பார்ட்ஸ் எல்லாமே சாப்பிடும். ஆனால் கிரிக்கெட் வந்து அது அந்த சேம் ஃபீல்டிலே தான் இருக்கும், ஓகேவா, ஒரே நிலத்தில் தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா டியூரிங் டே டைமில் கிரிக்கெட்ஸ் என்ன பண்ணும், அது வந்து லீவ்ஸ்க்கு கீழே வாழும் அல்லது பிளான்ட்டோட வேஸ்ட்டு கீழே வரும், அதுக்கப்புறம் டே டைமில் அது ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்கும், ஆனால் நைட் டைமில் அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், நாக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க, நாக்சுர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட்ஸும் கிராஸும் போகிற வந்து டு நாட் இன்டர்ஃபியர், அது ரெண்டுத்தோட ஆக்டிவிட்டீஸும் வந்து இன்டர்ஃபியர் ஆகாது, ஆனால் அது வந்து சேம் ஹேபிட்டன்ட் வாழிடத்தில் தான் இருக்குது. திஸ் நைச்சி ஆஃப் அன் ஆர்கனிசம் கேன் பி டிஃபைன்ட் அஸ், அப்போ நைச்சி அப்படிங்கிறத இன்னும் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா அதோட டோட்டல் பொசிஷன், அதோட ஃபங்க்ஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இன் இட்ஸ் என்விரான்மெண்ட், அந்த என்விரான்மெண்ட்டில் அதோட பொசிஷன் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாமே மொத்தமாக சேர்த்து தான் வந்து நைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஈக்கோலஜிக்கல் நைச்சி, கிராஸ் ஓப்பருக்கும் கிரிக்கெட்ஸ்க்கும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈக்கோலஜிக்கல் நைச்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பொசிஷனையும் ஃபங்க்ஷனையும் குறித்து அதை நைச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலயமா சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.